இப்பொழுது சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். முதலில் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு, அனிதா பார்த்திபன் தேசிய அகாடமியின் நிறுவனர் பார்த்திபன் அவர்களின் மகன் சரம்சந்தர் நினைவு பரிசினை வழங்கியுள்ளார். அவருடன் பார்த்திபன் அவர்களின் மகள் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அமுதா அவர்களையும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாலாஜி அவர்களையும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாலாஜி குடும்பத்தினர்களையும் வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். பார்த்திபனை ஈந்தெடுத்த தாய் அவர்களும் உடனிருக்கிறார் என்பதை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். அனிதா பார்த்திபன் கல்வி அறக்கட்டளையின் சார்பாக அகில இந்திய அளவில் நடக்க இருக்கிற இந்த இறகு போட்டி விளையாட்டினை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிற என் மதிப்பிற்கும் அன்பிற்கும் இனிய பார்த்திபன் அவர்களே, என்னுடைய பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அண்ணன் கிருஷ்ணசாமி வாண்டையார் அவர்களே, அன்னை கல்விக் குழுமத்தின் தாளாளர் தம்பி ஹுமாயின் அவர்களே, ரோட்டரி சங்கத்தினுடைய ஆளுநர் அன்பிற்கினிய தம்பி பாலாஜி அவர்களே, விழாவினை சிறப்பிற்க பங்கேற்று பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, மதிப்புமிக்க பெரியவர்களே, உணர்வாகவும் உறவாகவும் இங்கே கூடியிருக்க என் உயிருக்கினிய தாய் தமிழ் உறவுகளே, எதிர்காலத்தில் என் நாட்டிற்கு பல பதக்கங்களை வென்று குவிக்க காத்திருக்கிற விளையாட்டு வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். என்னுடைய தம்பி ஹுமாயின் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த நாள் உலக தாய்மொழி நாளாக உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது. அவரே குறிப்பிட்டது போல வரலாற்றில் பல்வேறு இடங்களில் மறைக்கப்பட்டு நிராகரிக்கப்பட்டு வீழ்த்தப்பட்ட ஒரு இனத்தின் மக்கள் நாம். உலகில் எத்தனையோ மொழிவழி தேசிய இனங்கள், நாளை என் தாய்மொழி இறந்து விடுமானால் அதை கேட்பதற்கு நான் இருக்க மாட்டேன், இன்றே இறந்து விடுவேன் என்று அவார் மொழி கவிஞன் ரசூல் ஹம்சத்து முழங்கினான். அவன் மொழியும் அவன் இறக்கவில்லை. ஆனால் இன்னரும் தாய்மொழி இந்தி திணிப்பால் இறந்து விடுமோ என்று அஞ்சி, இந்திக்கு இங்கே ஆதிக்கமா, எல்லோரும் வாருங்கள் நாட்டினிரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபமுண்டோ என்று புரட்சி பாவலர் பாவேந்தன் பாரதிதாசன் விடுத்த அறைகுவலுக்கேற்ப எண்ணற்ற மொழிப்போரும் அறவர்கள் இந்த நிலத்திலே தங்கள் உயிரை ஈகம் செய்தார்கள். அதில் முதல் உயிராக களப்பணியானவன் நம் தாத்தன் நடராஜன்தான். உலகிலேயே தாய்மொழி நாளாக கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய நாள்
நடராஜன் உயிர் நீத்த நாளை தான் கொண்டாடி இருக்க வேண்டும். ஒரு கெட்ட வாய்ப்பாக என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை சொந்தங்கள், இந்த வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி இந்தியா வங்காளிகள் போராடி அவர்கள் வீழ்த்தப்பட்ட நாளை உலக தாய்மொழி நாளாக ஏற்றுக்கொண்டது என்றால், வங்காளிகள் போராடியது உருதை எதிர்த்து, தமிழர்கள் போராடியது அவர்கள் தாய்மொழி இந்தியை எதிர்த்து. இந்த நுட்ப அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆங்கிலத்தை எதிர்த்து போராடியிருந்தால் ஒருவேளை இவர்கள் அங்கீகரித்திருப்பார்கள். இந்தியை எதிர்த்து நாம் போராடியதால் அதற்கெதிராக வங்காளிகளின் போராட்டத்தை உலக தாய்மொழி நாளாக அங்கீகரித்து விட்டார். மொழி என்பது ஒரு தொடர்பு கருவி என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. மொழி என்பது முன்னவர்கள் பின்னவர்களுக்கு வைத்து விட்டு போகிற உயிர் உடைமை என்கிறார்கள். உயிர் உடைமை, உயிர் சொத்து. மொழி என்பது மானுடவியலின் ஆன்மா, ஒவ்வொரு தேசிய இனத்தின் மகரந்தம் என்கிறான். சாதாரணமாக ஒரு ஏதோ மொழி, அதை விடிய மொழி தானே, பேசுனா புரியுது இல்லைங்கிறான். அப்படிதான் சமஸ்கிருதத்தில் பேசி பேசி தான் பலகாலமாக நான் சுவாமிக்கு புரியாமல் மழையும் பெறுதில்லை, ஒன்றும் பெறுதில்லை, விவசாயம் விளையிறதில்லை. என் தாய்மொழியில் எனக்கு வழிபாடு இல்லை, வழக்காடு மன்றத்தில் என் தாய்மொழி இல்லை, பள்ளி கல்லூரிகளில் தாய்மொழி இல்லை, நாட்டில் இல்லை, தமிழன் நாக்கில் இல்லை. மொழி சத்தால் என்ன, இனம் செத்துவிடும், இனம் செத்துவிடும். தமிழ் இனம் செத்து போய்விடக்கூடிய ஒரு அற்ப இனம் அல்ல. உலகில் முதல் மனிதன் தமிழன், உலகின் முதல் மொழி தமிழ் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் தெரிந்து அறிந்து பெருமைப்பட வேண்டும். தன்னின வரலாறு அறியாதவன் வாழ்ந்ததாக செய்தியே கிடையாது. தன் இனத்தின் வரலாற்றை மறந்தவன் சுடுகாட்டில் இறந்து கிடக்கிற பிணத்திற்கு சமம் என்கிறான் ஹோசிமின். வரலாற்றில் தெளிவு பெறாத எந்த இனமும் எழுச்சி பெற முடியாது என்கிறான் புரட்சியாளர் லெனின். ஹிட்லர் சொல்கிறான், வரலாறு என்பது கடந்த கால செய்திகளை சேமித்து வைக்கிற ஏடு அல்ல, அது நிகழ்காலத்திற்கான அடித்தளமும் எதிர்காலத்திற்கான உயிர் தொடர்பும் என்று சொல்றான். வரலாற்றை படிக்காதவன் வரலாற்றை படைக்கவே முடியாது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். அதனால்தான் எங்கள் தலைவர் வரலாற்றை படி, வரலாற்றை படை, நீ வரலாறாகவே வாழ் என்று கற்பிக்கிறார். நமது இன வரலாற்றை நாம் மறந்துவிட்டதால் தான் எவ்வளவு தடுமாற்றங்கள் இருக்கிறது. வீழ்ந்துவிட்ட தேசிய இனங்கள் வரலாற்றிலிருந்தான் மீளெழுச்சி கொள்ள வேண்டும். எத்தனை இனங்கள் உலகில், எவ்வளவு மொழி பேசக்கூடிய மக்களின் கூட்டம், அவன் தாய்மொழியில் பெயர் வைத்திருப்பான். தாய்மொழியவே பெயர் வைத்து வாழ்கிற ஒரே ஒரு இனக்கூட்டம் தமிழர்கள் தான். இந்தியாவில் எத்தனை மொழிவழி தேசிய இனங்கள், எந்த மாநில மக்களாவது தன் தாய்மொழியில் பெயர் வைத்திருப்பான். தாய்மொழியவே தெலுங்கு செல்வன், தெலுங்கு குமரன், தெலுங்கு அரசன், மலையாள குமரன், மலையாள செல்வி, மலையாள இனியன் எவனும் கிடையாது. கன்னட குமரன், கன்னட அரசன், கத்த கன்னட செல்வன் எவனும் கிடையாது. ஆனால் தமிழன், தமிழ் செல்வன், தமிழ் இனியன், தமிழ் குமரன், தமிழ் அரசன், தமிழ் செல்வி, தமிழ்கோ என்று தாய்மொழியவே பெயராக வைத்து வாழ்ந்தவன். ஏன், தமிழ் அவனுக்கு மொழி அல்ல, உயிர். அதனால்தான் புரட்சி பாவலர் தமிழுக்கு அமுதென்று பெயர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடினர். அதனால தமிழ் இல்லை என்றால் பல பேருக்கு தாய்மொழி கிடையாது. அதுதான் நான் சொன்னதை தான் என் தம்பி ஹிமாயன் பதிவு செய்தான். எல்லோரும் அவனவன் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறான், ஆனால் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறேன். தமிழ் இல்லை என்றால் தெலுங்கு இல்லை, கன்னடம் இல்லை. கன்னடமும் கடிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் பிதிர்ந்ததுங்கிறான். தமிழ் பெத்து போட்ட பிள்ளைகள் கன்னடம், தெலுங்கு, துளு, மலையாளம் எல்லாம். தமிழ் இல்லை என்றால் ஆங்கிலம் இல்லை. பல்லாயிரக்கணக்கான வேர் சொற்கள், கலை சொற்கள், உயிர் சொற்களை கடன் கொடுத்த மொழி தமிழ். என் பேச்சு ஒரு எஸ்போர்ட்டா ஸ்பீச்சு,
உடனே உடன் உடன் எஸ் போட்டு சடன் கொல் கே போட்டு கில் எல்லாம் என்கிட்ட இருந்து காப்பி அடிச்சு போனேன். அந்த மொழிக்கு அடிமையாக இருக்கிற மாதிரி இதுதான் உலகத்தில் ஒரு அதாவது இவன் சோற போட்டுட்டு பிச்சைக்காரன் தட்டில் கையேந்தி நிற்பான்ல எனக்கு கொஞ்சம் போடுன்ட்டு அந்த கேவலம் நடந்துருச்சுங்க. ஒன்றே நான் கேட்க உங்களுக்கு விரும்புகிறேன், அடுத்தவன் மொழி எப்படி உங்களுக்கு அறிவாகும்? எந்த அடிப்படையும் இல்லாத ஒன்றாக இருக்குது. எப்படி இன்னொருவன் மொழி எனக்கு எப்படி அறிவாகும், எப்படி அறிவாகும்? என் மொழியில் இல்லாத சிறப்பு, என் மொழியில் இல்லாத அறிவு, கலை, இலக்கியம் எந்த மொழியில் இருக்கிறது? திருக்குறளை தாண்டி ஒரு பேரறிஞன் இதுவரை பிறக்கவில்லை, இனி பிறக்க போவதும் இல்லை. அந்த பெருமை நமக்கு இல்லை. பெரிய விளையாட்டு வீரன், கால்பந்தாட்ட விளையாட்டு வீரன் மரோடான கேரளாவுக்கு வந்தான் பிள்ளைகளுக்கு கால்பந்து பயிற்சி கொடுக்க. அவன் என்னைப் போலவே சேகுவேராவின் மீது பற்றான். காரணம், சேகுவேரா அர்ஜென்டினா வீரன், அர்ஜென்டினாக்காரர். அவர் தோள்பட்டையில் பெரிய பச்சை குத்திருக்கார் சேகுவேரா. எல்லா இதழியலாளர்களும் பேட்டி எடுக்க காத்திருக்கும்போது அவர் கொடுக்க மாட்டேன்ட்டார். ஒரே ஒரு பையன் தன் மேலாடையில் சேகுவேரா படத்தை பொறித்து உடையை போட்டிருந்தோன்னே அவனை மட்டும் கூப்பிட்றாரு, வா உனக்கு மட்டும் நான் பேட்டி தரேன்ட்டு ஒரு ஈர்ப்பு. அவன் வந்து கேட்குறான், கேட்டவுடனே இவர் அவர் தாய்மொழியில் பேசிட்டுருக்கார், இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்போ அவன் கேட்குறான், உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியலையே, அவமானமாக இல்லையா அப்படின்னு. அதுக்கு அவர் சிரிச்சிட்டு, என் தாய்மொழி தெரியலன்னா தாண்டா எனக்கு அவமானம், அடுத்தவன் மொழி தெரியலன்னா எனக்கு என்னடா அவமானம், எனக்கு என் தாய்மொழி தெரியலை அதுதான் அவமானம், என் தாய் யார் என்று தெரியவில்லை என்பது எவ்வளோ பெருத்த சோகம் வேதனை. என்னை பெற்றவள் யார் என்று எனக்கு தெரியலைன்னா நான் மனநலம் பாதிக்கப்பட்டவன் அர்த்தம். அதுதான் இங்கே நடந்துருச்சு. காசியானந்தன் அண்ணா ஒரு கவிதை எழுதுற பாடல் எழுதியிருக்கு, தாயே தமிழே வணக்கம், தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்று. அப்படி தமிழ் தாயின் பிள்ளைகள் தாய்மொழி நாளிலே கூடியிருக்கிறோம். எவனும் எதையும் கொண்டாடட்டும், நாம் நம்ம தாத்தா நடராஜனார் இறந்த நாளை தமிழ் நாளாக கொண்டாடுகிற காலம் விரைவில் வரும். இங்கே இறகு பந்து போட்டிக்கு என்னை சிறப்பழைப்பாளராக யாரோ இழுத்து கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். உட்கார்ந்துருக்கார் பாருங்க எங்கள் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள், ஆக சிறந்த இறகு பந்து விளையாட்டு வீரர். நடப்பாங்க ஒரு 10-20 சுற்று நடந்துட்டு வந்துட்டு இறகு பந்து ஆடுவான், மிகச்சிறப்பாக ஆடுவாங்க. நான் அவரை ஒரு தாஜ்மஹாலை ஒருத்தன் வேடிக்கை பார்த்தா அப்படி பார்ப்பானோ அப்படி பார்த்துருப்பேன். இப்படி விளையாடுறார் அண்ணன், அண்ணன் மாதிரி நமக்கு விளையாட வரலன்னு தொடர்ச்சியாக விளையாண்டுக்கிட்டு இருந்தால் அப்புறம் வேலையினால் விட்டேன். இப்போ இதில் கூட்டத்தில் உட்காந்துருக்காம பாருங்க, சின்ன சின்ன பசங்க, இது மாதிரி ஒரு பையன் ரங்கேஷ்னு ஒருத்தன் எனக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டுருக்கா, 10 நாளாக இறகு இறகு பந்து எப்படி முறையாக ஆடுறதுன்ட்டு. 7-8 வருஷமாக விளையாண்டுருந்தோம், அதுதான் விளையாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் இவங்கெல்லாம் விளையாடும் போது, சி நமக்கு அடிப்படையே தெரியாமல் ஆடிக்கிட்டு இருந்திருக்கோம்னு தெரியுது. அது விளையாட்டு என்பதை எல்லாரும் மக்கள் எப்படி பார்க்குறாங்கங்கிறது இருக்கு. நான்லாம் என்னுடைய விளையாட்டு கபடி தான், என்னுடைய விளையாட்டு. சென்னைக்கு வந்து தான் இந்த கைவுந்து வந்து இந்த இறகு பந்து இதெல்லாம் விளையாடுவதற்கான வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டது. கொஞ்சம் முன்னாடி அந்த வரவேற்புரை நிகழ்த்திய தம்பி சொன்னார் பாருங்க, அண்ணன் என்னோட விளையாடும்போது சுழி 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 ஓ சமம் அப்படி இப்போ பந்து போடுவார் என்று எனக்கு நல்ல நினைவு இருக்குது. கையுந்து பந்து விளையாடி கொண்டிருக்கோம் ஒய்எம்சிஏ மைதானத்தில். அப்போ நான் தான் பந்து போடணும், போடும்போது 2-2 அப்படி தானே எல்லோரும் போடுவாங்க, நான் 2-2 என்று போட்டேன். என் தாய்மொழியில் கோடிக்கணக்கான சொற்கள் இருக்கும்போது அடுத்தவே மொழி எடுத்து பேசணுங்கிறது எனக்கு அவசியம் ஒன்றும் இல்லை. என் வீட்டிலேயே லட்சக்கணக்கான மூட்டை கட்டியிருக்கும்போது இன்னொருத்த வீட்டில் போய் பிச்சை எடுக்கணுங்கிற அவசியம் எனக்கு என்ன இருக்குது வேணான்ட்டேன். தங்கச்சி எல்லாம் அப்படி கல்லூரிக்கு வந்த பிள்ளைகள்லாம், ஏடியே 2 அப்படி அப்படின்னு கை எதே சிரிச்சதுங்க. இப்போ என்னோட விளையாண்டவங்களும் சிரித்தாங்க. ஒரு வாரம் விட்டு திருப்பி நான் இப்படி கடந்து போகும்போது தங்கச்சியெல்லாம் விளையாடும் போது அதே தான், 2-3-4 அப்படி தமிழில் புள்ளிகளை சொல்லி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் தாக்கம், இதுதான் அவசியமான ஒன்று.
நீ எப்படிப்பட்ட மாற்றத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர நினைக்கிறாயோ அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து தொடங்கு என்கிறார் அண்ணல் காந்தியடிகள். ஆங்கிலம் கற்றுக்கொள்வதற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல, ஆங்கிலம் படிப்பதற்கு நாங்கள் எதிரிகள் அல்ல, அனைத்தையும் ஆங்கிலத்திலேயே படிப்பதற்கு எதிரிகள், அவ்வளவுதான். ஆங்கிலம் ஒரு மொழிப்பாடமாக இருப்பதில், உலக மொழிகள் எல்லாம் ஒரு மொழிப்பாடமாக இருப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, சிக்கல் இல்லை. ஆனால் தாய்மொழி படிக்காமல் பிறமொழி படிப்பதில் சிக்கல் இருக்கு, என் இனம் அழிந்துவிடும். நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் அல்ல, சொந்த மொழிக்கு பற்றானவர்கள், அவ்வளவுதான். உலகின் எல்லா மொழிகளையும் நேசிக்கிறோம், எல்லா மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம், அதை போலவே என் தாய்மொழியையும் என் மொழி பேசும் மக்களையும் நேசிக்கிறோம், அவ்வளவுதான். எங்களுடைய கொள்கை மிக எளிமையானது, மிக எளிமையானது. உலகின் எந்த மொழியும் படிப்போம் நாம் வாழ்வதற்கு, நம் சொந்த மொழி தமிழ் படிப்போம் நம் இனம் வாழ்வதற்கு, இவ்வளவுதான் எங்கள் கொள்கை. நம் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் சாளரங்கள் அத்தனையும் உலக மொழிகள் இருக்கட்டும், ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழ் இருக்கட்டும், இதுதான் நம்முடைய மொழி கொள்கை. இதில் போட்டு குழப்பிக்கிற வேண்டியதில்லை. விளையாடும் போது இவன்லாம் எங்கே உருப்படப்புறேன், எப்போ பார்த்தாலும் புத்தகத்தை கையில் எடுக்காமல் விளையாட்டு விளையாட்டு விளையாட்டுன்னு. அப்போ படிக்காதவன் உருப்பட முடியாது. நம்ம மக்களுக்கு எல்லாமே உளவியல் நோய் தான், தாழ்வு மனப்பான்மையால் தாழ்ந்து வீழ்ந்த தமிழ் சமூகம் இது. இந்திய பெருந்தேசமே இப்படி தான் இருக்குது. விளையாட்டு இவன்லாம் எங்கே உருப்படப்போகிறேன் அப்படின்னு. இன்னைக்கு விளையாட்டு விளையாட்டல்ல என் மக்களே, விளையாட்டு பல பேருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும். சச்சின் டெண்டுல்கர் பத்தாப்பு எழுதலை, தேர்வு எழுதலை, பத்தா பரிச்சு எழுதலை. படித்தாரா பந்தை அடித்தாரா என்று கேட்டால் படிக்கவில்லை, பந்தை அடித்தார். உலக புகழ் பெற்ற மட்டைப்பந்து விளையாட்டு வீரன், பொருளாதாரத்திலும் புகழிலும் மேம்பட்டு நிற்கிற ஒரு வீரனாக இருக்கிறான் என்றால் விளையாட்டு. அதனால் விளையாட்டை விளையாட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதை விடுப்பா, விளையாட்டாக எடுத்துக்கப்பா, அப்படிலாம் விளையாட்டு எடுத்துக்க முடியாதுப்பா. விளையாட்டு பல பேர் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. உசேன் போல்ட் பள்ளிக்கூடத்துக்கு ஓடவில்லை, பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே ஓடினான். அவன் சொல்கிறான், அது கூட சொல்ல இந்த மாட்டுக்கறிக்கு எதிரான சண்டை வரும்போதுடே இவங்க சொல்கிறான்னு அதெல்லாம் விட்டுறாத. 70 விழுக்காடு புரோட்டீன் இருக்குது. எந்த ஆணலகனும் உடல் வலிமையை கூட்டும்போது மாட்டுக்கறி திங்காமல் வர்றதில்லை. இராணுவத்தில் ரொம்ப நாளாக மாட்டுக்கறி போட்டிருந்தான், பிஜேபி வந்து நிறுத்திடுச்சு. கத்ரா பல பேர் டே இரடா தவக்கு மாட்டுக்கறி போட மாட்டேங்கிறாய் அப்படின்னு சோர்வடைய விடாது. நான் கராத்தே பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எங்கள் ஆசான் வந்து என்ன பண்ணுவார், பயிற்சி கொடுப்பார். காலையில் 6 மணிக்கு இருந்தால் 12 மணி ஆயிரும் அந்த பிளாக் பெல்ட் அந்த பாடத்தை பூரா ஒப்பிக்கிறதுக்கு, ரொம்ப சோர்ந்துருவோம். நாளைக்கு வகுப்புனா இன்றைக்கி 1 கிலோ கறியை வாங்கி போட்டுருவோம், போட்டு காலையில் உடையை கட்டிக்கிட்டு நின்றுவோம். எங்கள் ஆசான் சோர்ந்துருவார், ஏன் உள்ளே இருக்கிற ஆள் அப்படி வேலை செய்வான் அது தெரியல. அது ஒரு அது உணவாக மருந்தாக எடுத்து சாப்பிட்ணும், அழிச்சிடணும். எந்த பாடி பில்டராவது மாட்டுக்கறி திங்காமல் பில்ட் பண்ணான்னு காட்டு பார்ப்போம். சும்மா உசேன் போல்ட்டு ஓடினான், அவன் ஓடலை, அவன் தின்ன மாடு ஓடிடுச்சு கப்பாடிச்சிட்டு போயிட்டான். கதை தான், உண்மைதான். அவனே ஒரு நாள் பேட்டியில் சொல்லிட்டான், சாப்பிட ஒன்றும் இல்லை, சமைக்காங்கிற ஒரு நாடு எங்கே இருக்குது, வரைபடத்தில் எங்கேயும் தெரியாது. ஆனால் உலக வரைபடத்தில் பெருசாக இருக்குது இந்தியா. 130 கோடி மக்களில் ஒரு உசேன் போட்டு இல்லை. உள்ளங்கிழவு நாடு எங்கே இருக்குன்னு தெரியாத நாட்டில் ஒரு மகன் தன் தேசத்தை உலகத்தின் உயரத்திற்கு ஓடி ஓடியே கொண்டு போய் சேர்த்துட்டான். இதுதான் விளையாட்டு. இன்னைக்கு சிந்து இதே இறகு பந்தாட்டத்தில் வென்று அங்கிருந்து வரும்போது அந்த மாநிலம் 1 கோடி, இந்த மாநிலம் 1 கோடி, நீ காவல்துறைக்கு வா, நீ வங்கி பணிக்கு வா, விளையாட்டு. ஏன்னா விளையாட்டை நாம் விளையாட்டாக கடந்து உயர முடியாது. எத்தனை பேர் சிறந்த கபடி விளையாட்டு வீரர்கள், கையுந்து வந்த விளையாட்டு வீரர்கள், வங்கி பணிக்கு, மத்திய தொடர்வண்டித்துறைக்கு பணிக்கு போனவர்கள் எத்தனை பேர்,
எத்தனை பேர் காவல்துறைக்கு விளையாட்டு போட்டியில் சிறந்து விளங்கியதற்காகவே காவல்துறைக்கு வேலை வாய்ப்பை பெற்றுப் போனவர்கள் எத்தனை பேர்? விளையாட்டு என்பது பொழுதுபோக்குக்காக பொழுதை கழிப்பதற்கு விளையாடுவதில்லை. பெரும்பாவளன் பாரதி சொல்றான், உடலினை உறுதி செய். முதல்ல உடலினை உறுதி செய்கிறார். நலன் என்பதே உடல் நலன் தான். ஒரு தேசத்தின் நலன் என்பதே அந்த தேசத்தின் குடிகளினுடைய உடல் நலன் தான். அதுதான் தேசத்தின் நலன். நாட்டு மக்களின் உடல் நலன் தான் நாட்டின் நலமாக மாறுகிறது. உடலினை உறுதி செய், அறிவை விரிவாக்கு, கொள்கை வகுத்து நில், கூடி செயல் செய்ய பழகு. இதுதான் நாம் கொண்டிருக்க வேண்டிய கொள்கை. ஒவ்வொரு மனிதரும் கொண்டிருக்க வேண்டிய கொள்கை இதுதான். இன்னைக்கு பிள்ளைகள் விளையாடுகிறார்கள், நிறைய பிள்ளைகளை பார்க்கிறேன், எல்லாமே அலைபேசிக்குள்ள கணினிக்குள்ள கால்பந்து விளையாடிக்கிட்டு இருக்கான். அவனே இங்கே ஒரு தட்டி தட்டி அவன் ரெண்டு பேர் விளையாடுறான். எவனும் திடலுக்கே போகிறது கிடையாது. இது ஒரு நோய். இப்போ நான் எங்கள் அண்ணன்லாம் நடக்கும்போது, கிருஷ்ணசாமியெல்லாம் நடக்கும்போது ஒய்எம்சியில் வெயில் படும் எங்கள் மேலே. இப்போ குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ளே ட்ரெட்மில்லு நடக்கும்போது வேர்க்கவே மாட்டேங்குது, வெயிலே படவிட மாட்டேங்கிறான். அங்கே போனால் விட்டமின் டிக்கு மாத்திரை சாப்பிடுன்றான். சீரடா வெயிலில் விட்டால் தரடா, வெயிலில் போனால் தானே இறகு பந்தா உள்ளுக்குள்ளே விளையாடுறது. இப்போ நீச்சல் குளமும் உள்ளே வந்துருச்சு. எல்லாமே அரங்குக்குள்ள. வண்டியில் ஏறுனா குளிரூட்டி, வீட்டுக்குள்ளே போனால் குளிரூட்டி, அலுவலகத்துக்கு போனால் குளிரூட்டி, செத்தா கடைசியாக இதுக்குள்ளே வச்சு குளிரூட்டி விட்டு போச்சு முடியும். பணமானாலும் குளிரூட்டி தான். சிரிக்கிறதுக்கு சொல்லலை, சிந்திச்சு பாருங்கள், ரொம்ப வேதனையாக இருக்கும். ஹிரடா ஒரு வாழ்க்கை. ஆனாலும் சொல்கிறான், இதை தான் வாழ்க்கைங்கிறான். ஒருத்தர் சொல்கிறான், உங்கள் முதல் குளியல் வேர்வையாக இருக்கட்டும்ங்கிறான். நம்ம தாத்தனுக்கும் பாட்டனுக்கும் அப்பனுக்கும் தேவையில்லை. ஏன்னா 5 மணிக்கு மண்வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு 1 ஏக்கர் வரப்பை வெட்டி சாத்திட்டு வந்துட்டான், அவனுக்கு வேர்த்துருச்சு. உண்மையிலே உங்களால் நம்ப முடியுதா? எங்கள் ஊரில் உழுத என் மாமன் சித்தப்பேன் வண்டியில் மண் ஏற்றுறவேன், இந்த ஏத்தரைக்கிறவன் 50 பேரும் 6 பேக் வச்சுருந்தான். சத்தியமாக தெரியாது 6 பேக்குன்னு. என்னமோ கட்டி கட்டியாக களலை பட்ட மாதிரி வச்சுட்டு இருக்கான் வயிறு அப்படின்னு நினச்சிருந்தேன். சென்னைக்கு வந்து ஜிம்மில் போய் இதான் 6 பேக்கடா, ஊரில் எல்லா பேரும் வச்சுருந்தானடா. அப்போ தெரியல, உழைக்கிற போது பூரா 6 பேக்கு ஆம்ஸ் டைட் அப்படி வச்சுருந்தான். கடைசியாக தான் தெரியுது, ஓ இதுக்கு தான் மெனக்கெட்டு போய் ஜிம்மில் பண்ணிட்டுருக்கோமா. அண்ணல் காந்தியடிகள், உங்கள் உடலின் நலன் 3 கிலோமீட்டருக்கு அங்கே விற்கப்படுது, நடந்தே போய் வாங்கிட்டு வாங்கங்கிற. அப்படி சைக்கிளில் போக சொல்ல, கார்லலாம் போக சொல்ல, நடந்து போய் வாங்கிட்டு வாங்கங்கிறது. போக 3 கிலோமீட்டர் ஆயிடுதா, வர 3 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் நடங்கங்கிறத கற்பிக்கிறது. பெரியார் அவர்கள், உடல் என்பது மிக நுட்பமான வேலைகளை செய்கிற தொழிற்சாலை, அதை நல்ல பகுத்தறிவாதி பேணி காப்பான் என்று சொல்ற. இது எல்லாத்துக்கும் மூலமாக அடிப்படையாக இருப்பது விளையாட்டு. விளையாடுற பிள்ளைகளை பாருங்க, உடல் உறுதியாக இருக்கும், ஒழுக்கமாக இருப்பான், தண்ணி அடிக்க மாட்டான், தம்மடிக்க மாட்டான், குட்கா போட மாட்டான், பண்பரக் போட மாட்டான். ஏன்னா உடல் நலனில் அக்கறை கொண்டுட்டவன், தொட மாட்டான். உடல் நலன், உடல் உறுதி என்பது விளையாட்டு என்பது ஒழுக்கத்தின் பால் திருப்பி விடுகிறது பிள்ளைகளை. உங்கள் மகன் என்னிடத்தில் மட்டும் அதிகாரம் வந்ததுன்னு வச்சுக்கிறங்க, உலகத்தின் தலை சிறந்த நாடாக என் தாய் நாடு தமிழ்நாட்டை கொண்டு போய், இந்தியாவிற்குள் நான் இருந்தாலும் இந்தியாவில் அதிகமாக இறகு பந்தா கால்பந்தா கையூந்து பந்தா தனித்திறன் ஆட்டம். இங்கே என்னென்ன உங்களுக்கு நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, உலக நாடுகளில் சீன பிரதமர் இந்தியாவுக்கு வந்தார். அந்த காலகட்டத்தில் இவங்க கர்மம் பிடிச்சவங்க 1 மாத காலம் கிரிக்கெட்டாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவர் பார்த்துட்டு, என்னன்றா உங்களால் முடியுது, ஒரு வேலைக்கும் போகாமல் இவ்வளோ பேர் கூடி உட்காந்து விளையாட்டை 1 மாதம் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, நாங்கள் விளையாட்டுக்கு குறைந்த அளவு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம், ஆனால் இப்படி கிடையாது, விளையாட்டையே ஒரு பொழுதுபோக்காக்கி ஒரு சூதாட்டமாக்கி விளையாடுவது நம்ம நாடு தான்.
கிரிக்கெட் விளையாட்டை கைவிட்ட எல்லா நாடுகளும் ஒலிம்பிக்கில் தங்கத்தை குவிக்கிறது. சும்மா சொல்ல நினைக்காதீங்க, சீனா கிரிக்கெட் கிடையாது, அமெரிக்கா கிரிக்கெட் கிடையாது, ரஷ்யா கிரிக்கெட் கிடையாது, ஜப்பான் கிரிக்கெட் கிடையாது, ஆனால் ஒலிம்பிக்கில் இந்த நாலு நாட்டை மிஞ்ச எந்த நாடும் கிடையாது. மொத்த தங்கத்தையும் அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மூணு பேரும் பிரிச்சுக்கிறேன். நம்ம வெங்கலத்துக்கு அடடே வெங்கல பதக்கம், வெங்கல பதக்கம், ஒரு கோடி பரிசு, ரெண்டு கோடி வெங்கலம் கொடுத்துட்டான்ல. ஆனால் மக்கள் தொகை 130 கோடி மக்கள். ஒரு வீரனை உருவாக்க முடியல, காரணம் தனித்திறன் விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, அதுக்குள்ள வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்கறது. அட மீன் பிடிக்கிறவன் பிள்ளை வயல் வரப்பில் வேலை வேலை செய்கிறவன் மகனை கொண்டு விட்டாவலடா, ஒவ்வொரு பந்தையும் 4-6 அடிப்பான், நீ போட்டு பாரு ஒரு தடவை, நீ போட்டு பாரு. நீ சும்மா கத்திரிக்காய் வெண்டைக்காய் சுரக்காதீங்கிற ஒன்று கொண்டு அங்கே விட்டு மட்டையை வச்சுக்கிட்டு வச்சு டொச்சுன்னு அடிச்சுக்கிட்டு என்ன வேலை? யாராவது ஒருவர் பிராமணர்கள் 100 மீட்டர் 200 மீட்டர் ஈட்டி எறிதல், குண்டி எறிதல், வட்டு எறிதல் பங்கேற்றதா சொல்லுங்க. எங்காலும் பங்கேற்று போவான், அவனை ஓட விட்டுருக்கானான்பர், உள்ளே நுழைய விடுறதில்ல. தனித்திறன் ஆற்றலை வளர்த்தெடுக்கணும். 100 மீட்ரு 200 மீட்ரு 5000 மீட்ரு 800 மீட்ரு அந்த தூரங்கள் ஓடுவது, வட்டு எறிதல், ஈட்டி எறிதல், குண்டு எறிதல், உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், தனித்திறன் ஆற்றல்களை வளர்த்தெடுக்கணும். அதில் தான் சீனா, ரஷ்யா, அமெரிக்கா அடித்து கொண்டு போகிறான் பதக்கத்தை. இந்த குழு விளையாட்டில் ஒரே ஒரு விளையாட்டு தான் கிரிக்கெட்டு தான். கிரிக்கெட்டை சினிமாவை மதமாக்கி விட்டார்கள். கால்பந்தில் 100வது இடத்துல இருக்குது. 140 நாடுகளில் கீழே இருந்து முன்னாடி இருக்குது நம்ம நாடு, பின்னாடி இருந்து முன்னாடி இருக்குது, 100வது இடத்துல இருக்குது. 130 கோடி மக்களில் ஒரு 11 வீரனை தேர்வு செய்ய முடியல, எவ்வளவு பெரிய கொடுமை பெரு. இதையெல்லாம் மாற்றணும். அதற்கு காரணம் கல்வி முறையவே மாற்றணும். இப்போ விளையாட வந்திருக்க பிள்ளைகளுக்கு இறகு பந்து தானே, இறகு பந்து பிடிக்குதுல்ல, நம்மளுடைய கல்வி முறை எப்படி தெரியுமில்ல, இறகு பந்து தான் அவனுக்கு கல்வி, இறகு பந்து தான் அவனுக்கு கல்வி, அவன் முழுக்க இறகு பந்தே விளையாட வேண்டியதுதான். அப்போ மொழி பாடம் பாடம், வரலாறு பாடம், கணிதம் பாடம், அறிவியல் பாடம், அதெல்லாம் துணை பாடங்கள் தான். அதில் தோற்றுவிட்டாலும் அவன் தேர்வில் தேர்ச்சி பெற்றவன் தான். ஆனால் அவன் எதில் தோற்றுவிடக்கூடாது, அவன் முதன்மை பாடமான இறகு பந்தாட்டத்தில் தோத்துவிடக்கூடாது. நான் பலமுறை சொல்லிட்டேன், இப்போ அதெல்லாம் வலியுறுத்தி நிறைய திரைப்படங்கள் வருது. மனித அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடுவது போல ஒரு அறிவிழந்த தன்மை உலகத்திலே ஒன்றும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. தாமஸ் ஆல்வா எடிசன் படித்தது என்ன நீங்கள் சொல்லுங்கள்ல. சரி விடுங்க, கலப்பை கண்டுபிடித்தவன் எந்த கல்லூரியின் மாணவன்? அவனை விட விஞ்ஞானி உலகத்தில் இல்லை, இன்னும் பிறக்கலை. ஒரு கலப்பை கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க, தூண்டி முள் கண்டுபிடித்தவன் விஞ்ஞானியா இல்லையா? ஒரு முள்ளை வளைச்சி இப்படி ஒரு சின்ன கொக்கியை போட்டு இதில் புழுவில் மாட்டினா மீனை பிடிச்சிடலாம்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிருக்கான்ல, அவன் தான் உலகப்பெரு விஞ்ஞானி. கடப்பாறை செஞ்சவன், கோடாரி செஞ்சவன், மண்வெட்டி செஞ்சவன்லாம் விஞ்ஞானி. அவன் எந்த கல்லூரி மாணவன்? திருக்குறளை எழுதியவன் எந்த பல்கலைக்கழகத்தின் மாணவன்? கம்பர், இளங்கோவடிகள், சீர்த்தலை சாத்தனார், அறிவு மூதாட்டி அவ்வை எந்த பல்கலைக்கழக மாணவர்கள்? ஆனால் அவர்கள் எழுதியது தான் பல்கலைக்கழக மாணவர்கள் நாம் பயின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவுக்கு இந்த கல்விக்கும் சம்பந்தமே கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த கரூரில் சாருக்குன்னு ஒரு தம்பி, 12வது பிள்ளை 760 என்னமோ, இவங்க பார்வையில் அவன் சரியாக படிக்காத மக்குமானவன். ஒரு மைக்ரோ விண்கலத்தை, ஒரு தீப்பட்டி அளவில் ஒரு விண்கலத்தை படைச்சிட்டான், அமெரிக்கா வாங்கி நாசா பறக்க விட்டுருச்சு. இவன் அறிவாளியா இல்லை அறிவட்டவன? அவன் மதிப்பெண்ணை வைத்து மறுதி அறிவை மதிப்பிடவே கூடாது, அது மிகப்பெரும் தவறு. தனித்திறன் ஆற்றலுக்கு விவேகானந்தர் நம்ம இடத்துல என்ன வலியுறுத்துறாரு, கல்வி என்பது என்ன? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு தனித்த பேராற்றல் மறைந்திருக்கிறது, அதை கண்டுணர்ந்து வெளிக்கொணர்வதற்கு பெயர்தான் கல்வி என்கிற.
இப்போ இங்கே இருக்கிற ஒரு தம்பிக்கு இப்போ இறகு பந்து இந்த பிள்ளைகளுக்கு பிடிக்குது, இறகு பந்து. அவருக்கு இசையமைக்க இசை பிடிக்குது, இசை. அவருக்கு நடனம் பிடிக்குது, நடனம். அவருக்கு கால்பந்து பிடிக்குது, கால்பந்து. அவருக்கு ஓவியம் பிடிக்குது, ஓவியம். வரட்டுமே, ஒரு பிக்காசோ வரட்டும், ஒரு லியோனார்டோ டா வின்சி வரட்டும், ஒரு ஏ ஆர் ரஹ்மான் பத்தலை, இன்னொரு ஏ ஆர் ரஹ்மான் வரட்டும், பல ஏ ஆர் ரஹ்மான்கள் வரட்டும். என்ன எங்கள் ஐயா நடிகர் திலகம் எந்த கல்லூரியில் போய் படித்தார்? ஆனால் உலகத்தில் அவரை மிஞ்சிய ஒரு நடிகன் இன்னும் பிறக்கலை, இனி பிறக்க போவதும் இல்லை. காரணம், தனித்திரளாற்றல். நடிப்பை தவிர வேறு எதுவும் தெரியாது. ரஹ்மான் இரண்டு ஆஸ்கார் விருதுகளை, உலக விருதுகளை வென்று வந்தார். அவரே பேட்டியில் சொல்கிற, பத்தாப்பு தேர்வெழுத போக பயமாக இருந்துச்சு, நான் போகலன்னு. பத்தாப்பு கூட படிக்காதவர் எப்படி இவ்வளோ பெரிய இசைமேதையானார்? தனித்திறன், தனித்திறன். எங்கள் அப்பா பாரதிராஜாவை கூப்பிட்டு இளையராஜா மாதிரி நீ இசையமைக்கணும்னு சொல்லக்கூடாது. இளையராஜா அவர்களை கூப்பிட்டு எங்கள் அப்பா பாரதிராஜா மாதிரி படம் எடுக்க சொல்லக்கூடாது. ரெண்டும் தனித்த பேராற்றல், அதுதான் முக்கியமானது. பிள்ளைகளை போட்டு பர்பஸையை பிதுக்கிற மாதிரி மூளையை பிதுக்கி மதிப்பெண்களை எடுக்கக்கூடாது. உனக்கு விளையாட பிடிக்குதா, விளையாடு. இந்த கூட்டத்தில் எத்தனை பேர் பெரும் சாதனையாளர்கள் உட்கார்ந்துருக்கலாம், இந்த விளையாட்டு வீரர்கள், நமக்கு தெரியாது. ஒரு நாள் இந்த விளையாடியவன் நாளைக்கு அவன் பதக்கம் என்று வரும்போதாம், தஞ்சாவூர்லேருந்து இந்த நம்ம திடலில் விளையாண்டானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அறநூரில் எங்கள் ஊரில் வந்து ரஞ்சித்துன்னு ஒரு சந்தி ரஞ் சந்திரன் ரஞ்சித்துன்னு ஒரு தம்பி வந்து கபடி விளாண்டான் என் ஊரில். நான் ஒவ்வொரு பொங்கல் விழாவுக்கும் இதே மாதிரி கபடி போட்டி நடத்துகிறோம், விளையாண்டான். திடீர்னு ப்ரோ கபடின்னு ஒன்று வந்தது, சந்திரன் ரஞ்சித்து விளையாடுகிறாருன்னா, டேய் நம்ம ஊரில் விளையாண்ட பையன் விளையாடுறான், நமக்கு பெருமை. அதனால் பென்ஜான்ஸ்லேருந்து காரல் லூயிஸ்லேருந்து எத்தனையோ வீரர்கள் நம்ம பார்க்குறோம் ஓடி. அப்படி இந்தியாவில் ஒருத்தனாவது ஓடி தங்கப்பதக்கம் வென்று வந்துடுவானான்னு பார்க்குறோம், ஒருத்தனும் ஓடலை. இந்த கல்வி முறையை நான் சொல்வதற்கு உங்களுக்கு ஒரு சான்று சொல்கிறேன். பெற்றோர்கள், நீங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு விடுவீங்க, பள்ளிக்கூடத்துக்குள்ளே நுழையும் போது நம்ம பிள்ளைகளின் முகத்தை பாருங்கள். பள்ளிக்கூடம் முடிஞ்சு மணி அடித்தவரை நம்ம பிள்ளைகள் அங்கிருந்து ஓடி வர்றதை மட்டும் பாருங்கள். சிட்டுக்குருவியை எப்படி கூட்டிலிருந்து களைச்சி விட்டா எப்படி பறக்குமோ, அப்படி மொத்தமாக அந்த கதவுல இடம் இல்லாமல் பிச்சுக்கிட்டு ஓடி வர்றது. ஏன்னா கல்வி கூடங்கள் சிறை கூடங்களாக மாறிவிட்டு இதை முற்றுமுழுதா தகர்த்தறியணும்னு நினைக்கிறேன் நான். விளையாடணும். உலகத்தில் கல்வியில் தலை சிறந்த நாடு தென்கொரியா, ரெண்டாவது நாடு ஜப்பான், மூணாவது நாடு சிங்கப்பூர், நாலாவது நாடு ஹாங்காங், அஞ்சாவது நாடு பின்லாந்து. நம்ம நாடு இதில் எங்கேயும் இல்லை, நீங்கள் தேட வேண்டியது இல்லை. சென்னையில் பாதி தான் சிங்கப்பூர், முக்கால் மணி நேரத்தில் மொத்த சிங்கப்பூரையும் சுற்றி வர முடியும். ஆனால் உலகத்தில் கல்வியில் மூன்றாவது இடத்தில் இருக்குது. தென்கொரியா 8 வயதில் தான் பிள்ளைகளை 1வது வகுப்புக்கு சேர்க்கு. 8 வயது வரை என்ன செய்ய விடுதுங்கிறேன், விளையாடு, போ போய் விளையாடுறா, போடா. அவனா டவுசர் போட்டுக்க முடியுதா, அவனா சாப்பிட்டுட்டு தட்டை கழுவ முடியுதா, இப்போ கொண்டா பள்ளி கொடுத்துங்கிறான். இங்கே குழந்தை வயிற்றில் இருக்கும்போது எல்கேஜிக்கு நிற்கிறான், அதுக்கு 3 லட்சம் ரூபா எதுக்கு, எல்கேஜிக்கு. எங்கள் ஐயா பேராசிரியர் பெரியார்தாசன் தான் சொல்லுவார், ஒரு மொட்டை மாடி கிடைக்க விட மாட்டேங்கிறாங்கப்பா, உடனே நர்சரின்னு ஒன்றை தொடங்கிறாங்க. பால் குடிக்க மறந்துச்சோ இல்லையோ கொண்டு பள்ளிக்கூடத்தில் விட்டுறாங்க. அந்த ஒரு டீச்சர் ஒன்று இருக்குதுப்பா, அந்த பிள்ளைகளெல்லாம் கொச பொசன்னு சின்ன பிள்ளையா, அது என்ன இது என்ன ஆயா அப்பையான சத்தம் போடும். அது குழந்தைகளின் மொழி, கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கும். கேள்விதான் அறிவின் பிறப்பிடம். கேட்கும்போது, கேள்வி கேட்கும்போது எதையும் சொல்லாம வாய்மூடு, தொண்டை தொண்டை பேசிட்டு அந்த டீச்சர் பேசும்போது சைலன்ஸ், 2 வயது பிள்ளைய பேசாம இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் சத்தம் வரும், கீப் குயட், கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும், மறுபடியும் பேச ஆரம்பிக்கும், டோன்ட் டாக். அன்னைக்கு 3வது நாள் தான், இதுவரைக்கும் நம்ம பிள்ளைய வாயே திறக்கிறது இல்லை. ஜிஎஸ்டி போட்டாலும் வாய் திறக்கிறது இல்லை, பணம் செல்லாதனாலும் வாய் திறக்கிறது இல்லை, குடியுரிமை சட்ட திருத்தம்னாலும் வாய் திறக்கிறது இல்லை, நீட்டு தேர்வுனாலும் வாய் திறக்கு, வாய் திறக்காம தீ குளிச்சு செத்து போகுது. பூரா முடிஞ்சு விஷயம். ஒரு கல்வி முறை, விளையாட்டு, அது ஒரு பீரியட் விடுவோம், 1 மணி நேரம் 1/4 மணி நேரம் விடுவோம், விளையாண்டுக்கிறேன்.
விளையாட்டே கல்வி, விளையாட்டே கல்வி. ஒரு வீரன், ஒரு தேசத்தின் வீரன் சிறந்த உடல் தகுதியோடு சிறந்த விளையாட்டு வீரனாக இருக்கிறான் என்றால் நலமிக்க ஆரோக்கியமான இளைஞர்களை அந்த தேசம் பெற்றிருக்கிறது என்று உலகம் புரிந்து கொள்ளும். ஒருவன் இலக்கியத்திற்கு நோபல் பரிசு பெறுகிறான் என்றால் ஆகச் சிறந்த அறிஞர் பெருமக்களை அந்த தேசம் பெற்றிருக்கிறது என்று உலகம் புரிந்து கொள்ளும். ஆனால் நீங்கள் கற்பனை செய்து பார்க்க கூட முடியாது. அறிவு பசி கொண்டு அலைகிறார்கள் தேசத்தின் பிள்ளைகள். கன்னிமாறா நூலகத்தில் இடமில்லை, எனவே அதை இடித்து விட்டு அதை வைத்து விட்டு இல்லை 100 ஏக்கரில் இல்லை 200 ஏக்கரில் மிகப்பெரிய நூலகம் கட்டுவோம் என்றால் ஒரு தேசத்தின் இளைஞர்கள் அறிவார்ந்த இளைஞர்களாக, அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்கிறது என்று பொருள். சென்னை மத்திய சிறையிலே இடம் போதவில்லை, அதை இடித்து விட்டு புழலிலே 100 ஏக்கரில் சிறைக்கூடம் கட்டுவோம் என்று கட்டினால் அந்த தேசம் குற்றச்சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். எந்த நாட்டில் மருத்துவமனைகளில் கூட்டம் குறைகிறதோ, எந்த நாட்டில் நீதிமன்றங்களில் கூட்டம் குறைகிறதோ அந்த நாடுதான் குற்றமற்ற சமூகமாக, உடல் நலமுற்ற சமூகமாக, மதுக்கடைகளில் கூட்டம் குறைந்து, நூலகங்களில் திரையரங்குகளில் கூட்டம் குறைந்து, நூலகங்களில் கூட்டம் அதிகரிக்கும் போதுதான் அந்த சமூகம் அறிவார்ந்த சமூகமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று பொருள். இங்கே தத்துவம் என்பதே திரையில் நடிகர்கள் பேசுகிற வசனம்தான், தத்துவம் என்பது இவனுக்கு கிடையாது. உலகப்பெரும் மேதைகள் சொல்றான், போர்க்களத்தில் துப்பாக்கி விடவும் வலிமை மிக்க ஆயுதம் புத்தகங்கள் தான். லெலின், அது தத்துவம். இதுவரை நான் படிக்காத புத்தகம் எதுவோ அதை வாங்கிக் கொண்டு எந்த ஒருவன் எனக்கு பரிசாக தருகிறானோ அவன் தான் என் ஆகச்சிறந்த நண்பன் என்கிறான் ஆபிரகாம் லிங்கன். இன்னும் எத்தனை ஆண்டுகள் வேணமானாலும் என்னை சிறையில் போடுங்கள், புத்தகத்தை மட்டும் எனக்கு கொடுத்து விடுங்கள் என்கிறார் மண்டேலா. 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள் என்று காந்தியடிகள் கேட்டதற்கு நான் ஒரு நல்ல நூலகம் அமைப்பேன் என்கிறார் காந்தியடிகள். இதெல்லாம் மிகப்பெரும் மேதைகள் நமக்கு கற்றுக் கொடுத்த தத்துவங்கள், வழிகாட்டுதல்கள். அதையெல்லாம் தேடி நாம் பயணிக்கவில்லை. அறிவாசனான அம்பேத்கர், அறிவை தேடி ஓடுங்கள், நாளை நிழலை, நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்கிறார். நாம் அதை செல்ல திரையரங்குகளை தேடி ஓடுகிறோம். பொழுதுபோக்கிற்கு இவ்வளவு நேரத்தையும் இவ்வளவு பொருளையும் விரயம் செய்த ஒரு இனம் உலக வரலாற்றில் தமிழினமாகத்தான் இருக்கும். நாம் இலவசம் கொடுக்கிறோம், அரிசி கொடுக்கிறோம், மிக்சி கொடுக்கிறோம், மடிக்கணினி கொடுக்கிறோம், எல்லாம் கொடுக்குறோம், மாவரைக்கிற மந்திரம் எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் உங்களால் நம்ப முடிகிறதா, பொங்கல் பண்டிகைக்கு மட்டும் 650 கோடிக்கு குடிக்கிறார்கள். ஒரு திரைப்பட நடிகரினுடைய ஒரு நாள் வசூல் 32 கோடி. ஒரே நாளில் ஒரு நடிகருக்கு 32 கோடியை கொட்டி குடிக்க முடிகிற அளவுக்கு வசதி இருக்குது. ஒரே நாளில் 600 கோடிக்கு குடிக்க வசதி இருக்குது. இந்த நாடு எப்படி போய்கின்றிருக்குன்னு பாருங்க. பொங்கலுக்கு 1000 ரூபாய் இனாம் இலவசம். பொங்கலுக்கு இந்த ஓரத்தில் ரேஷன் கடை, இந்த ஓரத்தில் மதுக்கடை, இங்கு வரிசை காசை வாங்க, வாங்கி அந்த வரிசை கொடுக்க. இது ரெண்டும் இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆழ்ந்து சிந்தியுங்கள், சமூகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்று. இதுக்குள் மீறித்தான் விளையாட்டின் மீதும் படிப்பின் மீதும் நாட்டம் கொண்ட பிள்ளைகள் அங்கங்கே விதை நெற்களைப் போல முளைத்து வருகிறார்கள். இதை பெரிதும் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. அரசு செய்ய வேண்டிய பணியை ஆங்காங்கே மண்ணை மக்களை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பார்த்திவனை போன்ற ஆர்வலர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார். அரசு செய்ய வேண்டிய பணி. இதெல்லாம் அரசு மாநிலந்தோறும் பயணம் செய்து ஆகச்சிறந்த கையுந்து பந்து, இறகு பந்து, கால்பந்து, கபடி விளையாட்டு வீரர்களை எடுத்து தனியாக அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுத்து இதுபோல் விளையாட்டுத் தளரை கொடுத்து தங்குமிடம் கொடுத்து விளையாட வைத்து அனுப்பினால் நம்மை மிஞ்சிய விளையாட்டு வீரர்கள் எங்கிருப்பார்?
வாய்ப்பில்லை. வாய்ப்பில்லாத திறன் வீண் என்கிறான். எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் வாய்ப்பில்லை என்றால் பயனில்லை. அதுதான் ரொம்ப முதன்மையானது. அதில் பார்த்திபன் அவர்கள் செய்கிற பணி வேறு, அவர் வகித்து கொண்டிருக்கிற பொறுப்பு அது வேறு. ஆனால் இந்த பணியை செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஆனாலும் இந்த மக்களின் மீது, இந்த தமிழ் சமூகத்தின் மீது அவருக்கு இருந்த பற்றின் காரணமாக நம்மால் இயன்றதை நாம் பிறந்த மண்ணுக்கு மக்களுக்கும் செய்ய வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த பணியை செய்கிறார். அதுவும் தன்னுடைய மனைவியின் நினைவை போற்றி, என் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னது போல் 9 ஆண்டுகளாக ஒருவர் இதை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார் என்றால் மிகுந்த பாராட்டுக்குரிய செயல் இது. அப்படிப்பட்ட செயலை செய்கிற பார்த்திபன் அவர்களை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தான். நான் பார்ப்பேன், எங்கள் அண்ணனும் பார்த்திருப்பார்கள், ஒய்எம்சிஏலே கோடை காலத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து அந்த சம்மர் கேம்ப், இந்த கோடைக்கால பயிற்சிக்கு கொண்டு வந்து விடுவார்கள். சின்ன சின்ன பிள்ளைகள் பேராரும் கொண்டு விளையாடுவார்கள். நான் விளையாடுகிற அந்த ஸ்மாஷ் பவுன்ஸுங்கிற ஒரு அரங்கு, அது பயிற்சி அரங்கு, இங்கே உட்கார்ந்துருக்கிற பிள்ளைகள் மாதிரி பிள்ளைகள் விளையாடுவதை பார்த்த பிறகுதான் நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு விளையாடணுங்கிற அந்த உணர்வே எனக்கு வந்தது. அவ்வளவு பிரமாதமாக விளையாடுகிறார். அப்படி பிள்ளைகளை விளையாடுவதற்கு முழு சுதந்திரம் கொடுத்து அனுப்புகிற ஒவ்வொரு பெற்றோருக்கும் நான் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்ல கடமைப்பட்டேன். படிக்கிறது மட்டுமே படித்தாத்தான் அப்படின்னு எல்லாம் ஒன்றும் இல்லை. விளையாட்டும் பல பேருடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக தீர்மானித்திருக்கிறது. அதை புரிந்து கொண்டு பிள்ளைகளை நாம் விளையாட அனுமதிக்க வேண்டும். கால்பந்தாட்ட வீரன் பீலே, அவனை பாருங்க, என் அன்பிற்குரிய சொந்தங்கள் இதை தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் வந்து இலக்கு கம்பை நோக்கி பந்தை அடிக்கிறான், நடு திடலிருந்து அடிக்கிறான். அது போய் என்ன செய்யுது, அந்த கம்பத்தில் பட்டு அப்படி திரும்பிடுது. பீலே சொல்கிறான், இந்த கம்பம் 2 அங்குலம் நகர்ந்துருக்குது, சரியான அளவில் நடப்படலைங்கிறான். ஒரு வீரன் வாதிடுறான் பாருங்க, வாதிடுறான், சண்டை போட்டு நிறுத்துறான் ஆட்டத்தை, உட்கார்ந்துருக்கான். ஏ, என்னுடைய இலக்கு தப்பாது, 2 அங்குலம் நகர்ந்துருக்குடா, இந்த கம்பம் தப்பாக இருக்குடான்றான். ஒரு வீரனை பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, இவன் என்ன பண்ண அளந்து பாடுறான், இந்த கம்பத்துக்கும் இந்த கம்பத்துக்கும் 2 அங்குலம் நகர்ந்துருக்குடா, சரியா இல்லடா அளவுன்றான். அளந்து பார்த்தார்கள், சரியாக 2 அங்குலம் விலகிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், அது உள்ளே போயிடுச்சு, கோல் ஆயிடுச்சு, அது கோல்னு அறிவிச்சிட்டான். ஏன்னா கம்பம் தப்பாக நட்டுட்டேன், அவன் இலக்கு தப்பு இல்லை. கோல்னு அறிவித்த உடனே மொத்த அரங்கமும் கைதட்டுது, விளையாட்டு வீரெல்லாம் கைதட்டுறான். அவன் ஓடி வந்து தரையில் விழுந்து குப்பரை விழுந்து முத்தமிட்டு அழுகிறான். அழுது இப்படி மல்லாந்து இப்படி பார்க்குறான் பீலே. அவன்கிட்ட கேட்குறாங்க, அந்த நொடியில் நீங்கள் என்னத்தை நினச்சிக்கிட்டீங்கன்னு, என்னைய சுருட்டால சுட்ட அந்த கருப்பு தாத்தாவை, இவனே கருப்பந்தான், அந்த வயது முதிர்ந்த தாத்தாவை நினச்சி அவருக்கு நன்றி சொன்னேங்கிறான். ஒருத்தனுக்கும் புரியல, என்னடா சுருட்டால யாரா உன்னை சுட்டது. பீலே பிறந்து கிடக்கிறான் ஒரு கறிக்கட்டை போல, அசைவற்று கிடக்கிறான். அம்மா அழுகிறா, சொந்த பந்தங்கள்லாம் அழுகிறாங்க, மருத்துவர்கள் என்னென்னவோ செய்து பார்க்குறாங்க, அவனுக்கு அசைவே வரலை. அந்த மூலையில் ஒரு வயதான ஒரு தாத்தா படுத்துக்கிட்டு ஒரு சுருட்டை போச்சுக்கிட்டு இது பார்த்துக்கிட்டே இருக்கார். இந்த சம்பவங்களை எவனாலே ஒன்றும் செய்ய முடியல, பீலே அசையவே இல்லை, அப்படியே கிடக்கிறேன். கடைசி அந்த கிழவன் தள்ளுங்க எல்லாம் விலகுங்கன்ட்டு புகையை நல்லா இழுத்து பீலே வாய்க்கில் வச்சு ஊதி விட்டேன். புகை உள்ளே போனவொன்னே விட்டேன்,
அசைஞ்சிட்டான், பீலே பொழைச்சிக்கிட்டான். அப்போ அந்த பீலே சொல்கிறான், அந்த கிழட்டு தாத்தாவை தாண்டா நான் நன்றியோடு நினச்சிக்கிட்டேன்ட்டு. எவ்வளோ பெரிய விளையாட்டு வீரன் உருவாகி வந்திருக்கான் பாருங்க பீலே. அதனால் எந்த கிராமத்தில் எங்கே இருந்து இந்த முதல்ல சொல்லுவாங்கள, எந்த புற்றில் எந்த பாம்பு இருக்குது கணிக்க முடியாதுப்பான்னு. உண்மையிலேயே நான் பிறந்த ஊரில் என்னை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊரில் பிறந்தவனாட அந்த சீமா இவனாடா அப்படி திருடான் பேசிட்டுருக்கிறான் அப்படிம்பாங்க. சம்பந்தமே கிடையாது, காலம் நம்மளை வளர்த்து எடுக்கும். அதை தான் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலேங்கிறான் பாருங்க. இதுதான் இதே நமது பாட்டன்கள் நிலத்தியல்வால் நீர் திரிந்தற்றுங்கிறான். மேலே இருந்து மழை பொழியும் போது மேலேயே ஏந்தி விட்டீர்கள் என்றால் நீரின் நிறம் ஒன்றுதான், ஆனால் நிலத்தில் விழுந்தால், செம்மண்ணில் விழுந்தால் அது ஒரு நிறம், கரிசன் மண்ணில் விழுந்தால் அது ஒரு நிறம், சதுப்பு நிலத்தில் விழுந்தால் அது ஒரு நிறம். அப்போது நிலத்தியல்வால் நீர் திருந்தற்றுங்கிறான். அதனால் எந்த குழந்தையையும் உலகத்தை பெற்றோர்கள் பிள்ளையை பிரசவித்து உலகத்திற்கு காட்டுவார்கள், உலகத்தை காட்டுவார்கள், இதுதான் உலகம் என்று. ஆனால் உலகத்திற்கு இந்த பிள்ளையை காட்டுவது ஆசிரிய பெருந்தகைகள்தான். தாயின் கருவறை என்பது 10 மாதம்தான், அது உயிர் கருவறை. ஆனால் பள்ளியும் கல்லூரியும் தான் அறிவு கருவறையாக இருக்கிறது, அதுதான் பல ஆண்டு காலங்கள் நம்மளை வளர்க்கிறது. அரிய மாணவர்களை, ஆகச்சிறந்த வீரர்களை, அறிஞர்களை உருவாக்குகிற ஆசிரிய பெருமக்கள் அனைவரும் போற்றுதற்குரியவர்கள். அப்படி இந்த தேசத்தின் எதிர்கால நாற்றுக்களை செதுக்கி வளர்க்கிற ஒரு சிற்பி போல பார்த்திபனுடைய இந்த கல்வி குழுமம் செயல்பட்டு வருகிறது. 9 ஆண்டுகள் அல்ல, இன்னும் பல ஆண்டுகள் நீங்கள் தொடர வேண்டும். அதற்கு பிறகு உங்களுடைய மகன் அதை தொடர வேண்டும். தொடர்ச்சியாக இதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். இப்படி ஒவ்வொருவரும் செய்ய தொடங்கிவிட்டால் தேசத்தில் எவ்வளவு அறிவார்ந்த, உடல் வலிமை மிக்க, ஆற்றல் மிக்க இளைஞர்கள் உருவாவார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே அறிவுச்சிறந்த பெருமக்களே, ஒரு அரிய செயலை ஒரு நல்ல நாள் தாய்மொழி நாளில் நம் அன்பிற்கினிய சகோதரர் பார்த்திபன் அவர்கள் இதை செய்கிறார்கள். பல்வேறு மாநிலங்களிலிருந்து இளம் விளையாட்டு வீரர்கள் இங்கே விளையாட வந்திருப்பதை அறிந்து நான் பெரிதும் மகிழ்கிறேன். அதுவும் எங்களுடைய சோழ பாட்டனின் பூமிக்கு நீங்கள் விளையாட வந்திருக்கிறீர்கள். அந்த வீர பெரும்பாட்டனின் மண்ணில் விளையாண்டு உங்கள் வீரத்தை நீங்கள் வெளிப்படுத்துங்கள். இந்த நிகழ்விலே பங்கேற்ற அனைத்து பெருமக்களுக்கும், விளையாட வந்திருக்கிற வீரர்களுக்கும், அவர் உடன் வந்திருக்கிற பெற்றோர்களுக்கும், பயிற்சியாளர்களுக்கும், உணர்வு நெகிழ்வோடு இங்கே கூடி அமர்ந்திருக்கிற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கமும். நாம் தமிழர்.